ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய விமானப்படை தேஜஸ் விமானத்தின் தாக்கும் திறனை அதிகரிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ கொண்டு வர போறாங்க. இந்த அப்டேட்டை வெற்றிகரமா தேஜஸ் விமானத்துல பண்ணாங்க அப்படின்னா, தேஜஸ் விமானத்தின் தாக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது என்ன அப்டேட், எதற்காக இந்திய விமானப்படை இந்த அப்டேட்டை செய்ய, இந்த அப்டேட்டை செய்யறது மூலமா தேஜஸ் விமானத்தின் தாக்கும் திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கறத குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்திய சீன எல்லையில பல மாதங்களா ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி வருது. இதனால இந்தியா யுத்தம் என் நேரம் தொடங்கினாலும் அதை சமாளிக்கும் விதத்துல தயாராகி வர்றாங்க. அந்த வகையில இந்திய விமானப்படை அமெரிக்காவிடம் இருந்து ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட், ஷார்ட்டா JDAM னு சொல்லுவாங்க, இந்த வகை பிரிசிஷன் கைடட் பாம் கிட்ட வாங்க போறாங்க. அமெரிக்காவிடம் இருந்து வாங்க போற பாம் கிட்ட தேஜஸ் போர் விமானத்துல பயன்படுத்த போறாங்க. இந்த JDAM கிட்ட தேஜஸ் போர் விமானத்துல இணைப்பதன் மூலம் தேஜஸ் போர் விமானத்தால 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இருந்து டார்கெட்டுகள் மீது குண்டுகளை வீச முடியும். எப்படி மிராஜ் போர் விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான்ல பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணமோ, அதே போன்ற மிகவும் துல்லியமான தாக்குதல்களை தேஜஸ் போர் விமானத்தை வைத்து பண்ண முடியும். இந்த JDAM கிட்ல இருந்து வீசப்படும் குண்டுகள் எதிரிகளோட பங்கர்ஸ் மற்றும் விமான ஓடு தளங்களை சேதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். சீன ராணுவத்துடன் எல்லையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை காரணமா இந்திய முப்படைகளுக்கு எமர்ஜென்சி பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சில முக்கியமான ஆயுதங்களை தன்னிச்சையாகவே முடிவு பண்ணி அவங்க வாங்கிக்கிடலாம். அந்த வகையில இந்த JDAM கிட்ட இந்திய விமானப்படை வாங்க போறாங்க. இந்திய விமானப்படை இதுவரைக்கும் 2 LCA தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன் உருவாக்கி இருக்காங்க. இன்னும் 2 வருடங்கள்ல அதிகமா 4 ஸ்குவாட்ரன் தேஜஸ் விமானங்களை இந்திய படையில் இணைக்க போறாங்க. இந்த தேஜஸ் போர் விமானங்கள் 21 விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. எதற்காக தேஜஸ் விமானத்துல இந்த JDAM கிட்ட இணைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உக்ரைன்ல நடந்து வரும் சண்டையில ரஷ்யா பெருமளவுல அன்கைடட் பாம்ஸ் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க. ரஷ்யாவிடம் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் அதிகமான எண்ணிக்கையில இல்ல, இதன் காரணமா அவங்களால துல்லியமா இலக்கை தாக்க முடியல. அன்கைடட் பாம்ஸ் அதிகமா ரஷ்யா பயன்படுத்துறதுனால இலக்கை மட்டும் தாக்காமல் இலக்கை சுத்தி உள்ள பகுதிகளும் அதிக அளவுல பாதிக்கப்படுது. இதன் காரணமா தான் ரஷ்ய விமானப்படை தங்களோட தரைப்படை ஆபரேஷன்களுக்கு க்ளோஸ் ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியல. க்ளோஸ் ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறது, ராணுவம் முன்னேறி செல்லும் பொழுது விமானப்படை எதிரிகளோட டார்கெட்டுகள் மீது குண்டு வீசிட்டே வரணும். ரஷ்யா அன்கைடட் பாம்ஸ் பயன்படுத்துறதுனால அவங்களோட ராணுவ வீரர்கள் மீதே இந்த குண்டுகள் விழ அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்ய தரைப்படையும் விமானப்படையும் இணைந்து ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவிடம் இருப்பது போன்றே இந்தியாவிடமும் அதிகமான எண்ணிக்கையில அன்கைடட் பாம்ஸ் இருக்கு. இந்திய விமானப்படை ரஷ்ய விமானப்படைக்கு ஏற்பட்டிருக்க நிலையை கருத்தில் கொண்டு இந்த அன்கைடட் பாம்ஸ் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸா மாத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதற்காக தான் அமெரிக்காவிடம் இருந்து இந்த JDAM கிட்ட வாங்குறாங்க. இந்த JDAM கிட்ட ஒரு அன்கைடட் பாம்ல இணைச்சோம் அப்படின்னா, அந்த அன்கைடட் பாம் ஒரு பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸா மாற்றப்படும். இதன் மூலமா எதிரிகளோட இலக்கை மிக துல்லியமா தாக்கும். JDAM கிட்ல இன்டகிரேட்டட் இனிஷியல் கைடிங் சிஸ்டம் மற்றும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ரிசீவர் இருக்கும். இந்த 2 சிஸ்டங்களையும் அன்கைடட் பாம்ல இணைப்பதன் மூலம் அன்கைடட் பாம் ஒரு பிரிசிஷன் கைடட் யூனிட்டா மாற்றி அமைக்கப்படுது. JDAM கிட்ட 230 கிலோகிராம்ல இருந்து 900 கிலோகிராம் எடை கொண்ட அன்கைடட் பாம்ஸ் வரைக்கும் பொருத்த முடியும். JDAM கிட் முதல்ல அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படைக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டுச்சு. ரஷ்ய விமானப்படை உக்ரைன்ல சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அன்கைடட் பாம்ஸ் எதிரிகளோட இலக்கின் மீது வீசுவதற்கு குறைவான உயரத்துல பறக்க வேண்டியது இருக்கும். அப்படி பறந்து செல்லும் பொழுது
உக்ரைன் வீரர்கள் ஸ்டிங்கர் மிசைல்ஸ பயன்படுத்தி ரஷ்ய போர் விமானங்களை தாக்கி அழிக்கிறாங்க. இதனால ரஷ்ய விமானப்படை அதிகமான விமானங்களை இழந்துட்டாங்க. இப்போ இந்தியா இந்த ஜேடாம் கிட்ட அன்கைடட் பாம்ஸ்ல இணைப்பதன் மூலம் டார்கெட்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த பிரிசிஷன் கைடட் மியூனிட்டுகளை வீச முடியும். அதனால எப்படி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனை தொலை தூரத்துல இருந்து இலக்கின் மீது ஏவுறமோ அதே போன்று இந்த ஜேடாம் கிட் பொருத்தப்பட்ட பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ தொலை தூரத்துல இருந்து எதிரிகளின் இலக்கின் மீது வீச முடியும். டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய விமானப்படையின் இந்த முடிவு மிகவும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ வாங்கணும் அப்படின்னா அதிகமான செலவாகும். அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையிடம் அதிகமான எண்ணிக்கையில அன்கைடட் பாம்ஸும் இருக்கு. அதனால இந்த ஜேடாம் கிட்ட வாங்குறது மூலமா குறைவான செலவுல இருக்கக்கூடிய குண்டுகளை பயன்படுத்தியே ஒரு பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ உருவாக்க முடியும். இதனால குறைவான செலவுல மிகவும் துல்லியமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ் இந்திய விமானப்படைக்கு கிடைக்குது. இந்த ஜேடாம் கிட்ட விமானத்துல இருந்து லான்ச் செஞ்சிட்டோம் அப்படின்னா தன்னிச்சையாகவே இலக்கை கண்டுபிடித்து சென்று தாக்குதல் நடத்தும். அப்படி இலக்கை கண்டுபிடிப்பதற்கு 3 விதங்கள்ல டார்கெட்ஸ பிக்ஸ் பண்ண முடியும். முதல்ல குண்டுகளை இலக்கை நோக்கி லான்ச் செய்வதற்கு முன்பே டார்கெட்ஸோட கோஆர்டினேட்ஸ நம்மளால அதுல அப்டேட் செய்ய முடியும். இரண்டாவது முறை விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஜேடாம் கிட்ட லான்ச் செய்வதற்கு முன்பு விமானியால் டார்கெட்ஸ லாக் செய்ய முடியும். மூன்றாவது மெத்தட் என்ன அப்படின்னா, விமானங்கள்ல உள்ள சென்சார்களை பயன்படுத்தி டார்கெட்ஸ கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவது. ஜேடாம் கிட் GPS டேட்டாவை பயன்படுத்தி மிகவும் துல்லியமா இலக்கை தாக்கும். அதாவது இந்த ஜேடாம் கிட்டோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த பாம்னால தாக்குதல் நடத்த முடியும். ஜேடாம் கிட்ல GPS டேட்டா இல்ல அப்படின்னா 30 மீட்டர் சுற்றளவுல தாக்குதல் நடத்தும். ஜேடாம் கிட்ட பயன்படுத்தி அதிகமான எண்ணிக்கையிலான குண்டுகளை ஒரே இடத்திலும் வீச முடியும். வெவ்வேறு இடங்கள்ல உள்ள டார்கெட்டுகள் மீதும் தனித்தனியாக தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்காவிடம் இருந்து வாங்கக்கூடிய இந்த ஜேடாம் கிட்ட முதல்ல இந்திய விமானப்படையில LCA தேஜஸ் விமானத்துல இணைக்க போறாங்க. LCA தேஜஸ் விமானத்துல பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து வாங்கப்பட்ட ஹேமர் மிசைல்களும் இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் விமானத்துல இருந்து ஜேடாம் கிட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து லான்ச் செய்து இலக்கை தாக்க முடியும். அதுவே தேஜஸ் விமானத்துல இருந்து ஹேமர் மிசைல்களை 70 கிலோமீட்டர் ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த 2 ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்களும் தேஜஸ் விமானத்தின் தாக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கும். ஹேமர் மிசைல்களை பிரெஞ்சு நாட்டு நிறுவனமான சேஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்களை ஆப்கானிஸ்தான் யுத்தம், லிபியா, நார்தன் மலாக்கா கான்ஃபிளிக் போன்ற பல யுத்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹேமர் அப்படிங்கிறது ஒரு பிரிசிஷன் கைடட் மியூனிட். இந்த பிரிசிஷன் கைடட் மியூனிட்ல முன்பகுதியில கைடன்ஸ் கிட் இருக்கும். அதுவே பின்பகுதியில தாக்கும் தூரத்தை அதிகரிப்பதற்கான எக்ஸ்டென்ஷன் கிட் இருக்கும். பிரிசிஷன் கைடட் மியூனிட் இலக்கை நோக்கி கிளைட் செய்து சென்று தாக்குதல் நடத்தும். அது மட்டும் இல்லாம இந்த மியூனிட்ல சாலிட் ராக்கெட் மோட்டார் இருக்கு. இதனால இது ஒரு மிசைல் போன்று அதிகமான வேகத்துல இலக்கை சென்று தாக்கும். ஹேமர் மிசைல்கள் இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS கைடிங் சிஸ்டம் இதுல பொருத்தப்பட்டிருக்கு. இலக்கை கண்டுபிடிப்பதற்கு இன்ஃப்ராரெட் ஹோமிங் மற்றும் லேசர் கைடன்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது போன்ற பல சிஸ்டங்கள் பயன்படுத்துறதுனால இந்த பிரிசிஷன் கைடட் மியூனிட் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். ஹேமர் மிசைல்கள்னால 125, 250, 500 மற்றும் 1000 கிலோகிராம் எடை கொண்ட பாம்களை எடுத்து சென்று எதிரிகளின் இலக்கின் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஹேமர் மிசைல்கள்னால மலைப்பாங்கான பகுதிகளையும் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். ஹேமர் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர், அதாவது இலக்கை சுற்றி 1 மீட்டர் சுற்றளவுல இந்த பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ்னால தாக்குதல் நடத்த முடியும். ஹேமர் பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ் மிராஜ் 2000, ரஃபேல் மற்றும் தேஜஸ் விமானத்திலையும் பயன்படுத்த முடியும். ஹேமர் பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ் பிரான்ஸ், ஈஜிப்ட்,
ஈஜிப்ட் மொராக்கோ கத்தார் மற்றும் இந்திய விமானப்படையில பயன்படுத்தி வர்றாங்க. சீனாவின் JF-17 விமானத்தை விட தேஜஸ் விமானம் மிகவும் சிறந்த விமானம். JDAM கிட் மற்றும் ஹேமர் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் இணைப்பதன் மூலம் இந்த விமானத்தின் செயல்பாடு பல மடங்கு அதிகரிக்கப்படும். இது போன்ற அதிநவீன ஆயுதங்களை இணைப்பதன் மூலம் உள்நாட்டு தயாரிப்பு விமானமான தேஜஸ் விமானத்தையே சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளால சிறப்பா பயன்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. Jai Hind.